அதே மாதிரி சீமான் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பேசுவார் பேசும்போது ஏதாவது வீரமாக இருக்கணும் அந்த கருத்தெலாம் பேசிட்டு உங்களுக்கு பயமாக இருக்குதா பயமாக இருந்ததுன்னா கண்ணை முடிக்குங்க கண்ணை மூடிட்டு முருகா முருகா முருகான்னு சொல்லுங்க பயம் போயிடும் அப்படிங்கிறாரு அப்போ எங்கே போது பாருங்க எங்கே ஒரு முஸ்லீமே எங்கே கொண்டு போது பாருங்க சரி முருகன் தான் வந்து பிஜேபிக்கான எடுத்துட்டானா விட்ரு அதை விட்ரு கண்ணை மூட்டு பிரபாகரம் 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 பிரபாகரம்னு சொல்லி சொன்னேன்னா உனக்கு அப்படியே நாடி நரம்பெலாம் அப்படியே முறுக்கேறி அப்படி பார்த்துன்னு அப்படியே யாரோ அடிக்கணும் பிடிக்கணும் அவர் காட்டுறாரு அப்படியே செய்கையோடு நல்ல டைரக்டராக இருக்கிறதுனால அப்படி செய்கைகளோடு அப்படி காட்டுறது அப்படி அப்படி முறுக்கேறி போயிடும் மந்திரம் அதாவது வந்து ஒருத்தன் வந்து வீரனாக மாறுறதுக்கு கண்ணை மூடிட்டு பிரபாகரம்னு சொல்லி சொன்னால் இவன் வீரனாக அம்மா இது வந்து அறிவார்ந்த தத்துவமா அது நாம் தமிழில் தம்பிகளை சிந்திங்க இது இது அறிவாகந்த தத்துவமா இது இப்போ நான் சொல்கிறேன் வந்து உங்களில் சிறந்த ஆடை வந்து வெண்மையான ஆடை வெள்ளை ட்ரெஸ் போடுங்க அதை சிறந்த ஆடை அப்படிங்கிறோம் அப்போ ஒருத்தன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டான் ஒரு திருடன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டான் அந்த ட்ரெஸ்ஸை போட்ட வெண்மையான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டான் இந்த வெண்மையான ட்ரெஸ்ஸை போட்டதான் திருடன் வந்து நல்லவனாயிடுவான்னா சிறந்த ஆடைங்கிறது தனி இவன் திருட்டு குணங்கிறது தனி அப்போ இவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது வெண்மையான ஆடை தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை அணிஞ்சவனெல்லாம் சிறந்தவங்கிற மாதிரி கொண்டு வரார் வெண்மையான ஆடை தான் சிறந்து நீங்கள் சொல்கிறீங்க தானே அதனால் அந்த ஆடையை நான் அணிஞ்சிட்டேன் நான் சிறந்தவனை ஆகிட்டேன் இது லாஜிக்காக பேசுகிறது இந்த மாதிரியான பேச்சுகள் தான் இவர்கிட்ட அதிகமாக இருக்குது அப்போ வந்து பயம் நீங்கணுமா நீ பிரபாகரன் சொல்லி சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து பயமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த வீரத்தை இவர் சொல்கிற ஒரு இடத்துல நான் பெரிய ரவுடியாக இருந்தேன் இந்த ஜனநாயகன்னு சொல்லி பெரிய கோழையாயிட்டேன் அப்படிங்கிறாரு இந்த ஜனநாயகன்னு சொல்லி சொல்லி நான் கோழையாக மாறிட்டேன் அப்படிங்கிறாரு சீமானவர்கள் வீரனாக பார்க்கணுன்னு எல்லாம் ஆசைப்பட்டால் அவர் இலங்கையில் போகலாம் இலங்கைக்கு போய் இவருடைய பங்களிப்பு இப்போ தமிழகத்துக்கு தேவையாக இலங்கையில் வாழக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு முக்கியமாக இவர் நல்லா இங்கே வந்து சொகுசாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே அரசியல் பேசி இவர் வந்து வருமானத்தை ஈட்டி தான் இருக்கிறார் அரசியல் பேசி பழனி பாபா வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்தார் அந்த மாதிரி ஒரு இழந்திருக்கிறாரா எதுவும் இழக்கலை அப்போ அவர் என்ன பண்ணலாம் இலங்கைக்கு போய் இலங்கையில் வாழக்கூடிய மக்களுக்கு தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு ஒரு தலைமை தேவை அங்கே போகலாம்ல என்ன இவர் சொல்கிறார் ஒரு இடத்துல சொல்லும்போது இலங்கை அரசாங்கம் பயப்படுது பிரபாகரனோட ஒரு பயங்கரமான ஆள் வளர்ந்துட்டுருக்குன்னா சொல்கிறா என்ன தான் என்ன தான் என்ன தான் நான் தான் பிரபாகரனோட ஒரு பயங்கரமான ஆள் இங்கே இருந்து என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்போ இலங்கையில் போய் இலங்கை வாழ் மக்களுக்காக பாடுபடலாம் இல்லை இலங்கையில் ஒரு தலைமை தேவைப்படுதான தமிழர்களுக்கு அங்கே தலைமை ஏற்று தனி தமிழ் ஈழ அமைப்பை அமைப்பதற்காக பாடுபடலாம் இல்லை இது எதுவுமே செய்ய மாட்டார் எதுவுமே செய்யாமல் திராவிட கட்சிகள் எப்படி வெற்று அரசியல் செய்யுதோ மக்களுடைய வாக்குகளுக்காக தந்திரமாக எப்படி பேசுகிறாங்களோ அப்படிப்பட்ட பேச்சு தான் சீமானனுடைய நாக்களையும் இருக்குது சீமானும் அப்படி தான் வந்து அரசியல் பயணம் செஞ்சிகிட்டு இருக்கிறாரு அவர் நியாயமான பயணம் வந்து இவருகிட்டையும் இல்லை இவர்கிட்டும் பார்த்தீங்கன்னா அநியாயமான பயணங்கள் தான் இருக்குது அப்போது வந்து இங்கே நின்று நீங்கள் அரசியல் செய்வதை விட உங்களுடைய தலைமை இலங்கைக்கு தேவைப்படுது இன்னும் இவர் சொல்கிறாரு இவர் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா சிங்களரில் பயந்துக்குவாங்களாம்மா இவர் வந்து ஆட்சிக்கு வந்துட்டால் தமிழ்நாடு முதல்வர் ஆகிட்டாருன்னா உலக நாடுகளும் பயப்படுங்கிற மாதிரி பேசுகிறாரு இது என்ன வியாதி இவருக்கு பிடிச்சிருக்கு இந்த பெருமைங்கிற வியாதி இவருக்கு வந்துடுச்சு இந்த ஒரு மனிதர்கிட்ட இருக்கக்கூடாத பண்புகளில் மிக முக்கியமான பெருமை இவர் தன்னைத்தானே நான் தான் பண்ண போகிறான் நான் தான் பண்ண போகிறேன் என்னை விட்டு அவர் தலைவனே இல்லை அரசியல் பொருளாதாரம் கல்வி வேலை வாய்ப்பு மண்ணியல் பொருளியல் வரலாறு புவியியல் இதை பேசக்கூடிய தலைவர் என்னை விட்ட அவர் எதுவும் கிடையாது அப்படிங்கிறாரு முழுக்க முழுக்க இவர் நாம் ஆனால் ஹிட்லர் மாதிரி இருக்கிறாருல்ல ஹிட்லர் வந்து தன்னுடைய படை வீரர் நாசப்படுத்துனது என்னென்னு கேட்டிங்கன்னா ஹிட்லர் முழுக்க முழுக்க அவருடைய சர்வாதிகாரத்தினால தான் தன்னுடைய க தன்னுடைய ஆட்கள் நாசப்படுத்தினார் அதே மாதிரி வேலை இவர் செய்ய போறாரு அப்போ இலங்கைக்கு போய் இவருடைய வேலைகளை செய்யலாம் ஏன்னா பெரிய தைரியசாலியாச்சு இல்லை அந்த வேலையை கையில் எடுத்தாருன்னா இவர் உண்மையிலுமே அரசியல் செய்து நியாயம் இருக்குது அது அல்லாமல் இவர் இங்கே இருந்துக்கிட்டு நான் முதல்வரானால் சிங்களர்கள் பயப்படுவாங்க இலங்கை அரசாங்கம் பயப்படும் சொல்றதெல்லாம் வெற்றுவாதம் இது ஒருபோது நடக்க போகிறது கிடையாது